வணக்கம். வேந்தரின் நம்ம தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் திகம்பரி சுந்தரேசன். நான் வினோதினி கிருபா. இன்றைய நாளின் முக்கிய செய்திகளை மாவட்ட வாரியாக தற்போது காணலாம். தூத்துக்குடியில் 17,300 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் பல்லடம், மதுரை ஆகிய இடங்களில் நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். காலை 8:40 மதுரை விமான நிலையத்திலிருந்து ராணுவ ஹெலிகாப்டரில் தூத்துக்குடி வஉசி துறைமுக வளாகத்திற்கு 9:30 வருகை தந்தார். அதனைத் தொடர்ந்து முடிவுற்ற பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் 7,55,95,00,000 மதிப்பிலான வெளித்துறைமுகம், 265,15,00,000 மதிப்பில் வடக்கு சரக்கு தளம், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நிரப்பும் மையம் உள்ளிட்டவற்றுக்கு அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் பாம்பன் கடலில் அமைக்கப்பட்ட தூக்குப்பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்த அவர் குலசேகரம் பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்துக்கும் அடிக்கல் நாட்டினார். See the transshipment hub of the East Coast. Prime Minister, the Indian maritime and logistics sector has seen unprecedented... மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் 60 கிராம் எடையுள்ள விக்ரம் டிஜே பேலோடு என்ற சிறிய வகை செயற்கைக்கோளை வானில் ஏவி அசத்தியுள்ளார். கச்சேரிமேடு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் வைர விழா மேல்நிலைப் பள்ளியில் ரித்தீஷ் என்ற மாணவன் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் தனது சொந்த முயற்சியில் விக்ரம் டிஜே பேலோடு சிறிய வகை செயற்கைக்கோளை வடிவமைத்தார். இந்த செயற்கைக்கோளை வானில் ஏவும் சோதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஹீலியம் நிரப்பிய பலூன்கள் மூலம் செயற்கைக்கோள் வானில் ஏவப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. வெப்பம், ஈரப்பதம், காற்று மாசு உள்ளிட்டவற்றை ஆராய்ந்து பேலோட்டில் உள்ள நினைவகத்தில் பதிவு செய்யும் தன்மை கொண்டதாக இந்த செயற்கை இருக்கும் என மாணவன் தெரிவித்தார். மாணவனை ஊக்குவிக்கும் வகையில் பள்ளி ஆசிரியை இந்திரா ரொக்க பரிசாக 5,000 மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். செங்கல்பட்டு அருகே 5,000 ஆண்டுகள் பழமையான குழந்தையின் எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறை சார்பில் செங்கல்பட்டு அருகே உள்ள பாத்தூர் செட்டிமேடு பகுதியில் கடந்த 24 நாட்களாக அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் புதிய கற்காலத்தைச் சேர்ந்த 9 முதல் 11 வயதுள்ள குழந்தையின் எலும்பு கூடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த எலும்பு கூடு தோராயமாக 5,000 ஆண்டுகள் பழமையானது எனவும், தமிழ்நாட்டில் முதன்முதலாக முழு எலும்பு கூடு கிடைத்துள்ளதாகவும் தொல்லியல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த பகுதி கீழடியை காட்டிலும் காலத்தால் முந்தியது எனவும் ஆராய்ச்சித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கு கிடைக்கப்பட்ட எலும்பு கூடுகளை வைத்து டிஎன்ஏ பரிசோதனை உள்ளிட்டவற்றை மேற்கொள்ள உள்ளதாகவும் ஆராய்ச்சித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரத்தில் உள்ள ஆரோவிலின் 57வது உதய தினத்தையொட்டி நடைபெற்ற ஃபோன் ஃபயர் நிகழ்ச்சியில் ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர்வாசிகள் கலந்து கொண்டு கூட்டு தியானம் செய்தனர். அன்னை மிரா அல்பாசா தலைமையில் 1968ஆம் ஆண்டு பிப்ரவரி 28 ஆரோவில் சர்வதேச நகரம் கட்டுமான பணிகள் துவங்கப்பட்டு உருவாக்கம் செய்யப்பட்டது. அதனையொட்டி ஆண்டுதோறும் ஆரோவில் உதய தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 57ஆம் ஆண்டு உதய தினத்தை முன்னிட்டு அதிகாலையிலேயே ஆரோவில் ஆம்பி தியேட்டர் வளாகத்தில் ஃபோன் ஃபயருடன் கூட்டு தியானம் நடைபெற்றது. இதில் 1,000-க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர்வாசிகள் கலந்து கொண்டு உலக அமைதி வேண்டி தியானத்தில் ஈடுபட்டனர். மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவை ஏராளமான பார்வையாளர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து ஆரவாரம் செய்தனர்.
சாமுடி வட்டத்தில் 10ஆம் ஆண்டு எருதுவிடும் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் வாணியம்பாடி, ஆம்பூர், நாச்சம்பள்ளி மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் அழைத்து வரப்பட்ட சுமார் 150க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்து ஓடின. குறிப்பிட்ட தூரத்தை குறைந்த நேரத்தில் ஓடி கடந்த முதல் 2 காளைகளுக்கு இருசக்கர வாகனங்கள் பரிசாக வழங்கப்பட்டன. 3ஆம் இடம் பிடித்த காளைகளுக்கு 7 கிராம் தங்க நாணயம் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த எருதுவிடும் விழாவை திருளானூர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மூக்கன் முனீஸ்வரர் ஆலய சந்தன காப்பு உற்சவத்தை முன்னிட்டு விறுவிறுப்பான மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. பெருங்காடு பகுதியில் நடைபெற்ற இந்த பந்தயமானது பெரிய மாடு, நடுமாடு, கரிச்சான் மாடு என 3 பிரிவுகளாக நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 100 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. சாலையில் துள்ளி குதித்து போட்டி போட்டுக் கொண்டு சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகளை சாலையின் இரு புறங்களிலும் நின்று ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். இறுதியாக பந்தயத்தில் முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு, கேடயம் உள்ளிட்டவைகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அரிய வகை ஆமை இனமான ஆலிவ் ரெட்லி ஆமை குஞ்சுகள் மயிலாடுதுறை மாவட்ட வனத்துறையினரால் பாதுகாப்பாக கடலில் விடப்பட்டன. சீர்காழி அருகே உள்ள கூளையார் மீனவ கிராமத்தில் கடற்கரையோரம் வனத்துறை சார்பில் கடல் ஆமை முட்டை பாதுகாப்பகம் மற்றும் முட்டை பொறிப்பகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு ஆண்டுதோறும் கடலோரங்களில் இருந்து ஆமை முட்டைகள் சேகரித்து அவற்றை பாதுகாத்து குஞ்சு பொறித்த பின் அவை கடலில் விட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டு சேகரித்த முட்டைகளில் இருந்து பொறித்த 1000 ஆலிவ் ரெட்லி ஆமை குஞ்சுகளை வனத்துறையினர் பாதுகாப்பாக கடலில் விட்டனர். சென்னை அம்பத்தூரில் உள்ள ராமசாமி முதலியார் மேல்நிலைப் பள்ளி அருகே அமைக்கப்பட்டுள்ள சிக்னலில் பொருத்தப்பட்டிருந்த டிஜிட்டல் போர்டில் எண்கள் குறைவதற்கு பதிலாக கூடியதால் வாகன ஓட்டிகள் பெரும் குழப்பத்திற்கு ஆளாகினர். இதுகுறித்த வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் போக்குவரத்து சிக்னலில் ஏற்பட்டுள்ள சிக்கலை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சீர்காழியில் திமுகவினரால் வைக்கப்பட்டுள்ள பேனரில் திருச்சி சிவா பெயர் முன்பு திருமதி என அச்சடிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய பேருந்து நிலையம் அருகே திமுக சார்பில் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழா, நிதிநிலை விளக்கம் மற்றும் மத்திய பாஜகவை கண்டித்து இன்றிரவு பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்திற்கான விளம்பர பேனர்கள் சீர்காழி, புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வைக்கப்பட்டுள்ளன. அந்த பேனரில் திருச்சி சிவா பெயருக்கு முன்பு திருமதி என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கண்ட பொதுமக்கள் தாய்மொழி தமிழ் மொழியை காப்பதே நாங்கள்தான் என மார்த்தட்டி கொள்ளும் திமுகவின் பேனரில் பிழை உள்ளதை கூட கவனிக்க ஆள் இல்லையா என கேள்வி எழுப்பினர். திமுக பேச்சாளர் கோவிந்தராஜ் என்பவர் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம், 4 முனை சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் குடுகுடுப்பைக்காரர் வேடம் அணிந்து குடுகுடுப்பை அடித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அனுமதி இல்லாமல் பொது இடங்களில் பிரச்சாரம் செய்யக்கூடாது என காவல்துறை உதவி ஆய்வாளர் ஒருவர் எச்சரித்த நிலையில் பிரச்சாரம் செய்வது வழக்கம் என்றும் இதுவரை யாரும் கேள்வி கேட்டது கிடையாது என நெஞ்சை நிமிர்ந்தவாறு கூறினார். மோடி 100 முறை பிரதமராக இருந்தால் நம்ம வீட்டு பிள்ளை டீச்சர் ஆக முடியாது. மோடி 100 முறை பிரதமராக இருந்தால் நம்ம வீட்டு பிள்ளை இன்ஜினியர் ஆக முடியாது. உங்களுக்காக உழைக்கக்கூடிய உழைப்பாளிதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எக்கவா சொல்றா, எக்கவா சொல்றா. பிரதமர் மோடியின் தமிழக வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வேலூரில் காங்கிரஸ் கட்சியினர் கோ பேக் மோடி என்ற பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணா கலையரங்கம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து கருப்பு கொடி காட்டியபடி கோ பேக் மோடி என்ற பதாகையை ஏந்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மீனவர்கள் விவகாரத்தில் மத்திய அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் அடக்குமுறை அதிகரித்துள்ளதாகவும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது.
நாற்றம் பள்ளி அருகேயுள்ள தேசிய நெடுஞ்சாலையில் 13 வயது சிறுவன் டிராக்டரை ஓட்டிச் சென்ற காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் சுண்ணாம்புக்குட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல். இவர் டிராக்டர் மூலம் அப்பகுதி மக்களுக்கு தண்ணீர் சப்ளை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் வெலக்கல் நாத்தம் பகுதியில் இருந்து புதுப்பேட்டை செல்லும் சாலையில் புதிய சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதற்கு தண்ணீர் சப்ளை செய்வதற்காக தன்னுடைய 13 வயது மகனிடம் டிராக்டரை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அவ்வளவு பெரிய வாகனத்தை சிறுவன் சிறிதும் அச்சமில்லாமல் தேசிய நெடுஞ்சாலையில் ஓட்டிச் சென்றது பார்ப்போரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்நிலையில் சிறுவனின் தந்தை சக்திவேல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் மலர்களால் வரவேற்கும் சாலையோர வெளிநாட்டு மரங்களில் ஊதாநிற பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. தினந்தோறும் கொடைக்கானலுக்கு பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு மாநிலங்கள் நாடுகளில் இருந்தும் சுற்றுலா தலங்களை ரசிப்பதற்காக பயணிகள் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் அனைவரையும் வரவேற்கும் விதமாக சாலை ஓரங்களில் வழிநெடுகிலும் உள்ள மரங்களில் ஊதாநிற மலர்கள் பூத்து குலுங்கும் காட்சி அனைவரது கண்களுக்கும் விருந்தளிக்கும் விதமாக அமைந்துள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகேயுள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குரங்குகள் அட்டூழியம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பீரக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்திற்குள் அதிக அளவில் குரங்குகள் காணப்படுகின்றன. இங்கிருக்கும் குரங்குகள் மருத்துவமனையில் நிறுத்தி வைக்கப்படும் இருசக்கர வாகனங்களை பழுதாக்கி விடுவதோடு மருத்துவமனைக்கு வருவோரின் உணவுகளையும் பிடுங்கிக் கொள்வதாகவும் இதன் காரணமாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் அச்சத்தோடு மருத்துவமனைக்குள் செல்ல வேண்டிய சூழல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் குரங்குகளை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என பொதுமக்கள் பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. எனவே வனத்துறை மூலமாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள வீராணம் ஏரியில் நீர் இருப்பு குறைந்ததால் சென்னை மக்களுக்கு குடிநீர் அனுப்பும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. மொத்த கொள்ளளவு 47.50 அடி கொண்ட வீராணம் ஏரியில் நீர்வரத்து நாளுக்கு நாள் சரிந்து வரும் நிலையில் தற்போதைய நீரின் கொள்ளளவு 38.85 அடியாக காணப்படுகிறது. இதனால் சென்னை மக்களுக்கு குடிநீர் அனுப்பும் பணி முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதால் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. ஏரியில் சிறிய அளவிலான நீர் இருப்பு காணப்பட்டாலும் கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை நீர் வற்றிய மண் தரையே தென்படுகிறது. எனவே ஏரியை முழுமையாக தூர்வாரினால் கோடை காலங்களில் குடிநீருக்கு தண்ணீர் அனுப்பும் பணி பாதிக்காமல் இருக்கும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கூழையார் கிராமத்தில் பல ஆண்டு காலமாக சுடுகாட்டுக்கு செல்ல சாலை வசதி இல்லாமல் விவசாய நிலங்களில் இறந்து போனவரின் சடலத்தை தூக்கி செல்லும் அவல நிலை காணப்படுகிறது. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் வெளியிட்ட வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. 200 ஆண்டுகளுக்கு மேல இந்த கிராமம் இருந்துட்டு இருக்காங்க. 200 ஆண்டுகளுக்கு மேலே இருந்துட்டு இருந்தாலும் இது வரைக்கும் நடப்பாதை கிடையாது. அதாவது நீங்களே பார்க்கலாம், வயல்வெளியில் தான், அதாவது கொள்ள வழியில் தான் போயிட்டுருக்கோம். எப்படி போயிட்டுருக்காங்கன்றத பாருங்கள். இது மிகப்பெரிய ஒரு பழமையான கிராமம். இந்த கிராமத்திற்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலை இந்த கிராமத்தின் மக்கள் சார்பாக புறக்கணிக்கப்படும் என்பதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியப்படுத்திக்கிறோம். வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஓட்டேரி அரசு பேருந்திலிருந்து மூதாட்டி ஒருவர் தவறி கீழே விழுந்த சம்பவத்திற்கு ஓட்டுநரின் அலட்சியமே காரணம் என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஓட்டேரி பேருந்து நிறுத்தத்தில் நின்ற அரசு பேருந்தில் மூதாட்டி ஒருவர் கீழே இறங்க முயற்சித்துள்ளார். அங்கு பேருந்தில் ஏறுவதற்காக அதிகப்படியான கல்லூரி மாணவிகள் முண்டியடித்துள்ளனர். அப்போது மூதாட்டி கீழே இறங்குவதற்கு முன்பாகவே ஓட்டுநர் பேருந்து இயக்கியதால் கூட்டத்தில் சிக்கிய மூதாட்டி சிறிது தூரம் இழுத்து செல்லப்பட்டு கீழே விழுந்தார். இதனை சற்றும் கண்டுகொள்ளாத பேருந்து ஓட்டுநர் தொடர்ந்து பேருந்தை ஓட்டி சென்றார். இது தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ள நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநரின் இத்தகைய செயல் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. We'll be right back.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பிப்ரவரி மாத உண்டியல் காணிக்கையாக 4,64,00,000 ரூபாய் பெறப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உலக புகழ்பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தும் உண்டியல் மாதந்தோறும் எண்ணப்படுகிறது. அதன்படி பிப்ரவரி மாதம் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கையை எண்ணும் பணி அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் தலைமையில் கோவில் வசந்த மண்டபத்தில் நடைபெற்றது. காணிக்கை எண்ணும் பணியில் சிவகாசி பதினெண் சித்தர் மடம், பீடம் குருகுல வேத பாடசாலை, ஜெயமங்கல ஆஞ்சநேயர் உளவார பணிக்குழுவினர் மற்றும் கோவில் பணியாளர்கள் ஈடுபட்டனர். இதில் 4,64,92,542 ரூபாய் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. மேலும் 2 கிலோ 390 கிராம் தங்கமும் 5 கிலோ 100 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைத்ததாக கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோட்டில் நடைபெற்ற மாரியம்மன் மற்றும் காளியம்மன் கோவில் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு குண்டம் இறங்கி அம்மனை தரிசனம் செய்தனர். பிபி அக்ரஹாரம் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மாரியம்மன் மற்றும் காளியம்மன் கோவிலின் திருவிழா கடந்த 15ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து கொடியேற்றும், காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்த குடம் எடுத்து பெறுதல், கலச பூஜை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் குண்டம் திருவிழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இதில் காப்பு கட்டி விரதம் இருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் வரிசையாக குண்டம் இறங்கி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி மனமுருக வழிபாடு நடத்தினர். திருவண்ணாமலை அருகே போர் மன்னலிங்கேஸ்வரர் தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் தேரை இழுத்து வழிபாடு நடத்தினர். மங்களம் கிராமத்தில் அமைந்துள்ள போர் மன்னலிங்கேஸ்வரர் கோவில் தேர் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தில் 5 நாட்கள் விமர்சையாக நடைபெறும். அதன்படி 192ஆம் ஆண்டு தேர் திருவிழா கடந்த 23ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் 5ஆம் நாளில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் மங்களம் மற்றும் அதன் சுற்றுவட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் மற்றும் பூச்சொரிதல் ரத ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் முக்கிய உபகோவிலான மாரியம்மன் கோவிலில் மாசி திருவிழா கடந்த 9ஆம் தேதி முகூர்த்த கால் நடுதலுடன் துவங்கியது. முக்கிய விழா நாளில் மாரியம்மனுக்கு பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், விபூதி உள்ளிட்ட 16 வகை பொருட்களால் அபிஷேகம் செய்து பட்டாடைகள் நகைகள் அணிவிக்கப்பட்டு அம்மனுக்கும் திருக்கம்பத்துக்கும் திருக்கல்யாண நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. தொடர்ந்து பூச்சொரிதல் ரத ஊர்வலம் நடைபெற்றது. வண்ண மலர்கள் மற்றும் வண்ண மின் விளக்குகளால் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த பூச்சொரிதல் ரதத்தில் மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு நடத்தினர். பகுதியில் சிமெண்ட் பாரம் ஏற்றி சென்ற கண்டெய்னர் லாரி அடுத்தடுத்து 5 வாகனங்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் பகுதியில் சிமெண்ட் பாரம் ஏற்றி சென்ற கண்டெய்னர் லாரி ஒன்று கட்டமேடு கணவாய் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற 3 கார்கள் மற்றும் ஒரு டாடா சரக்கு வாகனம் மீது அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காயமடைந்த 3 பேர் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற போலீசார் மீட்பு குழுவினரின் உதவியோடு வாகனங்களை கிரேன் மூலம் அப்புறப்படுத்தினர். இந்த விபத்தால் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லப்பாக்கத்தில் அதிவேகமாக சென்ற இருசக்கர வாகனம் வேகத்தடையில் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே இருந்த மின்கம்பத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் தந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் வாகனத்தின் பின்புறம் அமர்ந்திருந்த இரு மகன்கள் தூக்கி வீசப்பட்ட பதப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மயிலாடுதுறை இரண்டாம் நம்பர் பொதுத்தெருவில் அமைந்துள்ள மா காளியம்மன் கோவிலுக்கு முகமூடி அணிந்தபடி நள்ளிரவில் சென்ற இரண்டு மர்ம நபர்கள் உண்டியலை உடைத்து பணம் திருடி வேட்டியில் போட்டு எடுத்து சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சென்னை அம்பத்தூர் அருகே இரும்பு ஷட்டர் தயாரிக்கும் கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. அத்திப்பட்டு பகுதியில் இரும்பு ஷட்டர் தயாரிக்கும் கிடங்கு செயல்பட்டு வருகிறது. இந்த கிடங்கில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டதில் தீ மளமளவென பற்றி வானத்தை முட்டும் அளவுக்கு கரும்புகை வெளியேறியது. பதறி அடித்து கிடங்கை விட்டு வெளியேறிய தொழிலாளர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின்படி சம்பவ இடத்திற்கு சென்ற அவர்கள் நீண்ட நேரத்திற்கு மேலாக தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் லட்சக்கணக்கான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமானதாகவும் மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. வணக்கம். வணக்கம்.